ஸோ ஹே கைஸ், வெல்கம் டு ஃபில்மி பாய். நீ நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2013 ரிலீஸ் ஆன லஞ்ச் பாக்ஸ்ன்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் யார் நடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா, ரீசெண்டாக இறந்து போகிறாரில் நம்ம இர்ஃபான் கானும் அண்டு நவாசுத்தீன் சித்திக்கும் தான் நடிச்சுக்கிறாங்க. அண்ட் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான ஒரு படம், பார்க்கலன்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களோட குழந்தைய ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பி முடிச்சுட்டு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி அவங்களோட ஹஸ்பண்டுக்கு அனுப்புகிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்க கட்டிட்டுலாம் போக மாட்டாங்க. மும்பையில் எப்பயுமே அதுக்குன்னு ஒரு தனி வேலையே இருக்குது, டப்பாவாலான்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்க வீடு வீடாக போய் எல்லோருக்கும் கொடுக்குற சாப்பாடையும் வாங்கிட்டு போய் அந்தந்த ஆஃபீஸ் இருக்கிற அட்ரஸில் கொடுத்துருவாங்க. ஏன்னா அங்கே ஒரு ஒரு இடமும் அவ்வளோ தூரம் தூரமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இவங்க கொடுக்குறாங்க. அவரும் அந்த லஞ்ச் பாக்ஸை வாங்கிட்டு போகிறாரு. வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஆஃபீஸில் கொடுக்குறாரு. அந்த ஆஃபீஸில் தான் நம்மளோட ஹீரோ வேலை பார்க்குறாரு. அண்ட் அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டை கொடுக்குறாங்க. அவர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் ரிட்டையர் ஆக போகிறாரு. அதனால் அவருக்கு அசிஸ்டண்ட் கொடுத்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரிட்டையர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு சரி போயிட்டு வாப்பா, அப்புறமா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிட போயிடுறாரு. லஞ்சு சாப்பிட்றாரு, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லஞ்ச் பாக்ஸும் அவங்க வீட்டுக்கு வருது. வந்து பார்த்தா எல்லா டிஃபன் பாக்ஸும் காலியாக இருக்குது. இவங்க ரொம்ப சந்தோஷம். இவங்களோட மேல் வீட்டு ஆன்டி தான் இந்த ரெசிபீஸ்லாம் சொல்கிறாங்க. அவங்க கையில் போயிட்டு அவங்க ஃபேஸ் நமக்கு காட்ட மாட்டாங்க. அவங்க கையில் ரொம்பவே தேங்க் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு சொல்லி கொடுக்காமல் அந்த ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்துடுறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்களோட ஹஸ்பண்டும் அங்கே வராரு. ஆனால் இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க அவங்களோட ஹஸ்பண்டு வேறு யாரோ. அவர்கிட்ட கேட்குறாங்க லஞ்ச் எப்படி இருந்ததுன்னு. அவர் வந்துட்டு காலிஃப்ளவர் ரொம்ப நல்லா இருந்ததுன்றாரு. ஆனால் அவங்க காலிஃப்ளவரே அன்றைக்கி பண்ணல. இவங்க யோசிக்கிறாங்க, இவர் தான் சாப்பிட்டாரா, வேறு யாருன்னா சாப்பிட்டாங்களா அப்படின்னு. அண்ட் இங்கே பார்த்தா இவர் வந்துட்டு இவர் ஆர்டர் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டு வந்துட்டு தேங்க்யூ லஞ்சுக்கு, இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்தது, இதே மாதிரி லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அண்ட் இவங்க வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்சுது இது வேறு யாரோ சாப்பிட்டுருக்காங்க அப்படின்ட்டுன்னு அவங்களோட மேல் வீட்டு ஆன்ட்டிக்கு சொல்கிறாங்க. அண்ட் அவங்களும் இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி ஒரு லெட்டர் எழுதி இது கூடயே அனுப்பு, நாளைக்கு அனுப்புகிற லஞ்ச் கூடிய அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே இந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லித்தரவே மாட்டுறாரு. அண்ட் அந்த லெட்டரில் என்ன இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி, அட்லீஸ்ட் நான் யாரோட வயிற்றையாவது நிரப்புனே என் ஃபுட்டாச்சும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அண்ட் இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்ளை லெட்டர் அதுலேயே வருது. என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி சாப்பாடு கொஞ்சம் சால்ட்டியாக இருந்துச்சு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அண்ட் இந்த ஆன்டிகளையும் இதை சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாக டப்பா நிறையா மிளகாவை கொடுத்து நாளைக்கு இதெல்லாம் போட்டு சமையல் பண்ணி அனுப்பு, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃபீஸில் இவர் வந்துட்டு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கார். லஞ்ச் பாக்ஸ் வந்தவுடனே யாரும் கிளம்பி போக மாட்டாங்க, இவர் மட்டும் கிளம்பி போயிட்டு சாப்பிட உட்காந்துருவார். அண்ட் அவர் அதில் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காரம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது, அந்த காரத்தை தனியாக நான் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன், ஆனால் நிறையா பேருக்கு இப்போலாம் ரெண்டு வாழைப்பழம் தான் லஞ்சாகவே இருக்குது அப்படின்ட்டு ஒரு லெட்டர் நல்லா கவிதை மாதிரி எழுதுறாரு. லெட்டர்லேயே இவங்களோட லவ் பரிமாறுறாங்க. அண்ட் இப்படியே போயிட்டுருக்கு. அண்டு இவங்களுக்கு தெரிய வருது நம்மளோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்ட்டுன்னு. அண்ட் அதையும் இந்த லெட்டரில் எழுதி, என் ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்குது, நான் இந்த ஊர்லேயே இருக்க பிடிக்கல எனக்கு, நான் இங்கேருந்து பூட்டான் கிளம்பி போயிட போகிறேன், இங்கே இருக்கிற 1 ரூபா அங்கே 5 ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நானும் உங்க கூட பூட்டான் வரலாமான்னு கேட்டுறாரு, அதாவது ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் இவங்க அவங்களோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க அப்பாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்குது. அப்புறம் பார்த்தா இவங்க மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. நாளைக்கு இந்த கஃபேக்கு வந்துடுங்க, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அண்ட் இவரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரோட அசிஸ்டண்ட் இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு வேலையில் ரொம்ப தப்பு பண்ணிடுறாரு அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது. அண்டு அவங்களோட பாஸ் பிடிச்சி இவங்களை திட்டுறாங்க. திட்டும் போது இவர் சொல்கிறாரு, நான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு, ஆனால் 35 வருஷம் நீங்கள் தப்பே பண்ணதில்லையே அப்படின்ட்டு பாஸும் கேட்குறாரு. நானும் ஹியூமன் தான், எல்லாருக்குமே தப்பு நடக்கும், நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், நானே சரி பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்றாரு. அப்புறம் இவங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க, அசிஸ்டண்ட்டும் இவரும். இவர் வீட்டுக்கு கூட்டு போய் நல்லா ஃபுட்லாம் போட்டு அங்கே ரெண்டு பேர் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும், நானும் என்னோடய ஒய்ஃபும், அவங்க வீட்டு சைடில் எல்லாருமே வராங்க, ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துகிறோம், ரிசப்ஷன் மாதிரி, என் வீட்டில் யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வேணால் எனக்கு ரிலேட்டிவ் மாதிரி வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவரும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு.
அண்ட் இங்கே பார்த்தா இவங்க வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் அதாவது கேஃபேல வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, யாருமே வரல. அண்ட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸே காலியாக வருது மொத்தமாக. அப்புறம் தான் இவர் லெட்டர் எழுதுறாரு, நான் ஆக்சுவலாக அன்றைக்கி வந்தேன், அன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடி நான் என்னோடய பாத்ரூமில் போய் லைட்டாக ஷேவ் பண்ணலான்னு பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் எங்கள் தாத்தாவோட வாசனை தெரியும், அந்த வாசனை இப்போ என் பாத்ரூமில் வர ஆரம்பிச்சிச்சு, எனக்கு வயசாகிடுச்சின்னு தோணுது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அண்ட் நீ ரொம்பவே யங்காக இருக்க, நான் உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணுறாரு, அவர் ரிட்டையரும் ஆயிடுறாரு. நான் இங்கேருந்து அடுத்த பிளானாக நாசிக் கிளம்பி போகிறேன் அப்படின்ட்டுன்னு இவரோட அசிஸ்டண்ட்டுக்கும் சொல்லிடுறாரு. அண்ட் இங்கே வந்துட்டு இவங்களோட அப்பா சீரியஸாக இருக்காருன்னு சொன்னல, அவரும் இறந்துடுறாரு. அப்புறம் இவங்க ஒருத்தர் ஒருத்தராக அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சி எந்த ஆஃபீஸ்னு போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல இல்லை. என்னன்னு கேட்கும்போது இவர் நாசிக் கிளம்பி போயிட்டாரு அப்படின்ட்டுன்னு இவங்களும் சொல்கிறாங்க. இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் இவருக்கும் நாசிக் போக பிடிக்கல, அதனால் இவர் கிளம்பி இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்புறம் இவங்க ஒரு லெட்டர் எழுதுறாங்க, நான் பூட்டான் கிளம்பி போகிறேன், இந்த லெட்டர் நான் உங்களுக்காக தான் எழுதுறேன், ஆனால் உங்களுக்கு தரமாட்டேன், நான் எப்பப்போலாம் தோணுதோ அப்பப்போலாம் நான் இதை திறந்து பார்த்துப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் இவர் அந்த லஞ்ச் பாக்ஸ் எங்கேருந்து வருதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் பார்த்துக்கிறாங்களா இல்லையான்றதை அப்படியே விட்டுடுறாங்க, நம்மகிட்ட தான் அப்படியே கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இவங்க ரெண்டு பேர் பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் சேனல், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பை.